தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வருகை புரிந்தனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த கல்வியாண்டு முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான பள்ளிகள் கல்லூரிகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டன. பள்ளிகளில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்தனர். மேலும் உடல் வெப்பநிலை பரிசோதித்த பிறகே மாணவர்கள் வகுப்பு அறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். சமூக இடைவெளியுடன் மாணவர்களை அமர வைத்து ஆசிரியர்கள் பாடங்களை பயிற்றுவித்தனர். இன்னைக்குதான் வந்து 1.5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வந்து முதன் முதல்ல வந்து ஸ்கூலு இன்னைக்கு திறந்திருக்காங்க. மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவிகள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் வந்து பள்ளிக்கு வருகை வந்திருக்கார்கள். நான் எங்கள் ஆசிரியர்கள் வந்து வரவேற்பு வந்து கொடுக்கும் போதே வந்து மாணவிகள் அனைவருக்கும் பூ கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, சானிடேஷன், ஸ்கேனர் இதெல்லாம் வச்சு ப்ராப்பராக வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடவடிக்கைகள், எஸ்ஓபி பிரகாரம் என்ன நடவடிக்கைகள் செய்யணுமோ அதை ஃபாலோ பண்ணி மாணவிகள்லாம் வகுப்பறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்த வரைக்கும் 9, 10, 12 வகுப்பு மாணவிகள் அனைவரும் வந்திருக்காங்க. கோவை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் காலை முதலே மாணவர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தனர். உடல் வெப்பநிலை பரிசோதித்த பிறகே மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என ஆசிரியர்கள் அறிவுறுத்தினர். செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூரில் படிக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் வீட்டிலே இருந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு வரது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்கூலுக்கு வரது ஒன்றும் பயப்படுற விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா சேஃப்டி மெஷர்ஸ், ஸ்க்ரீனிங், சானிடைசிங் எல்லாம் ரெடியாக பண்ணி ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அண்ட் தென் இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு ஒரு படிக்கிற மூடே இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா நம்ம வந்து என்கரேஜிங்காக இருக்குது படிக்கிறதுக்கு. அதனால் ஸ்கூலுக்கு வந்தது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகம் அடைந்தனர். பள்ளிக்கு வந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சமூக இடைவெளியை கடைபிடித்து வகுப்பறைகள் மாணவர்கள் சென்றனர். மேலும் சானிடைசர் மூலம் கைகளை சுத்தம் செய்த மாணவர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட கொரோனா விதிமுறைகளையும் கடைபிடித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் முகக்கவசம் அணிந்தபடி ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை சரிபார்க்கப்பட்டது. இதன் பிறகே வகுப்பறைகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மாணவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும், சளி காய்ச்சல் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை எனவும் ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் வராததால் வகுப்பறைக்குள் மாணவிகள் பல மணி நேரம் காத்து கிடந்தனர். மேலும் பள்ளிகள் முழுவதும் சரியான முறையில் தூய்மைப்படுத்தப்படாமல் இருந்ததால் சில வகுப்பறைகள் மாணவிகளை சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா அச்சம் காரணமாக பள்ளிகளுக்கு செல்ல ஆசிரியர்கள் தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது.